குளம் கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாங்கள் பொருளியல் பாடம் தரம் பனிரண்டுக்குரிய தேர்ச்சி ஐந்து தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம் பொருளியல் பாட தேர்ச்சி ஐந்து பேரின பொருளாதார செயல்பாட்டை கவனத்தில் கொண்டு தேசிய கணக்குகளை தயாரிக்கும் ஆயத்தத்தை வெளிக்காட்டுவார் என்று இருக்கிறது ஆகவே இந்த தேர்ச்சி பல்வேறு தேர்ச்சி மட்டங்களை கொண்டிருக்கிறது அதிலே நாங்கள் ஐந்து தசம் ஒன்று ஐந்து தசம் இரண்டு ஆகியவை தொடர்பாக இன்று பார்க்க இருக்கின்றோம் தேர்ச்சி மட்டம் ஐந்து தசம் ஒன்று பேரின பொருளாதார நோக்கங்கள் பேரின பொருளாதார பிரச்சனைகள் மற்றும் பேரின பொருளாதாரக் கொள்கைகளை ஆராய்வார் என்று இருக்கிறது அடுத்ததாக தேர்ச்சி மட்டம் ஐந்து தசம் இரண்டு தேசிய வருமான வட்டப்பாய்ச்சலை அடிப்படையாகக் கொண்டு தேசிய கணக்கீட்டின் பல்வேறு அணுகுமுறைகளினை விவரிப்பார் என்று இருக்கிறது முதலிலே இந்த பேரின பொருளாதார நோக்கங்கள் என்றால் என்ன அந்த பொருளாதார நோக்கங்களை அடைவதற்கு அரசு எவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றது அந்த செயல்பாடுகளை காட்டுவதற்கான மாறிகள் என்ன பேரண பொருளாதார பிரச்சனைகள் எவ்வாறு உருவாகின்றன அந்த பிரச்சனைகள் பற்றிய விளக்கம் தொடர்பாகவும் அதை தொடர்ந்து இந்த வர்த்தக சகடோட்டத்தினூடாக ஒரு பொருளாதாரத்தினுடைய பல்வேறு ஏற்ற தாழ்வுகளை காட்ட முடியும் என்பது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் முதலிலே மொத்த பொருளாதார செயல்பாட்டின் மூலம் சமூகம் நிறைவேற்றி கொள்வதற்கு எதிர்பார்க்கும் நோக்கங்கள் பேரின பொருளாதார நோக்கங்கள் என்று அழைக்கப்படும் இங்கே நிறை தொழில் மட்டம் பொருளாதார உறுதி நியாயத்துவம் பொருளாதார வளர்ச்சி நிலைபவரான அபிவிருத்தி என்பன எல்லா நாடுகளிலும் காணக்கூடிய பொதுவான பேரின பொருளாதார நோக்கமாக இருக்கின்றது இதிலே நிறை தொழில் மட்டம் என்பது என்னவென்றால் ஒரு நாட்டிலே தரப்பட்ட வளங்களை தரப்பட்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் முழுமையாக பயன்படுத்துவதை குறிப்பதாகும் அதாவது பூரணமான வேலைவாய்ப்பு அல்லது உற்பத்தி வினைத்திறன் இதைத்தான் நிறை தொழில் மட்டம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த தொழில் மட்டத்தை அடைய வேண்டும் என்பது எல்லா பொருளாதாரங்களுக்கும் உரிய ஒரு பொதுவான நோக்கமாகும் இந்த மட்டம் என்றால் என்ன என்பது தொடர்பாக ஏற்கனவே முதலாவது தேர்ச்சியிலே இதை பற்றி மாணவர்கள் கற்றிருப்பார்கள் அடுத்ததாக இந்த பொருளாதார உறுதி என்பது என்னவென்றால் பேரின பொருளாதார மாறிகள் ஏற்ற இறக்கம் இல்லாமல் தளம்பல் இல்லாமல் சீராக காணப்படுகின்ற ஒரு நிலைதான் பொருளாதார உறுதி அந்த பொருளாதார உறுதி நிலையிலிருந்து விடுபடுமானால் அங்கே பொருளாதார பிரச்சினைகள் உருவாகிவிடும் அதனால்தான் ஒரு நாடு இந்த பொருளாதார உறுதிநிலையை பேணுவதற்காக அந்த உறுதிநிலையை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு வகையான கொள்கைகள் திட்டங்களை மேற்கொள்ளும் ஒரு நாட்டிலே பணவீக்கம் ஏற்பட்டுவிட்டால் விலை தளம்பல்கள் ப பாரிய அளவிலே ஏற்பட்டுவிட்டால் அங்கே பொருளாதார உறுதியின்மை ஏற்பட்டுவிடும் ஆகவே அதை கட்டுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு நாடுகளுடைய நோக்கமாகவும் காணப்படுகிறது அடுத்ததாக நியாயத்துவம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ஒரு நாட்டிலே தீவிரமான வருமான ஏற்றத்தாழ்வுகள் காணப்படாத ஒரு நிலை அதாவது உயர்வான வருமானம் பெறுகின்றவர்களுடைய வருமானத்திற்கும் தாழ்வான வருமானம் பெறுகின்ற வருமானத்துக்கும் இடையிலே பாரிய இடைவெளிகள் இருக்குமானால் அது நியாயத்துவம் அற்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் ஆகவே அந்த தீவிரமான வருமான இடைவெளிகளை குறைக்கின்ற செயல்பாடு தான் நியாயத்துவமாக இருக்கும் இப்போ நியாயத்துவத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு நாட்டு அரசு பல்வேறு வகையான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்துகின்றது ஆகவே அந்த அடிப்படையில் நியாயத்துவம் என்பது ஒரு பொருளாதாரத்தினுடைய முக்கிய நோக்கமாக காணப்படுகிறது அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி ஒரு நாட்டிலே உற்பத்தி அதிகரித்து அதாவது சாத்திய வள வெளியீட்டில் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு அதாவது உற்பத்தி அதிகரித்து அதன் மூலமாக வருமானத்திலே அதிகரிப்பு ஏற்பட வேண்டும் அல்லது நிலையான விலையின் அடிப்படையிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்த தேசிய உற்பத்தியிலே ஏற்படுகின்ற அதிகரிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி ஆகவே பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதும் ஒரு நாட்டினுடைய முக்கிய பேரின பொருளாதார நோக்கமாக காணப்படுகிறது அடுத்ததாக நிலைபேறான அபிவிருத்தி என்பது பொருளாதாரம் சமூகம் சுற்றாடல் இந்த மூன்று துறைகளிலுமே ஒரு சமனான வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற செயல்பாடாக அது காணப்படுகின்றது நிகழ்காலத்திலே வாழுகின்ற சந்ததியினர் இந்த வளங்களை நுகர்வதன் காரணமாக எதிர்கால சந்ததிக்கு அந்த வளங்களை கிடைக்காமல் செய்வார்களாக இருந்தால் அது நிலைபேறான அபிவிருத்தியாக இருக்க முடியாது ஆகவே எதிர்கால சந்ததியினுடைய நலன் கருதி இந்த வளங்களை சிறப்பான முறையிலே திட்டமிட்ட முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த நிலைபேறான அபிவிருத்தி குறிக்கின்றது ஆகவே இந்த பேரினப் பொருளாதார நோக்கங்கள் இந்த ஐந்து நோக்கங்களும் எல்லா பொருளாதாரங்களுக்கும் உரிய பொதுவான நோக்கங்களாக காணப்படும் அடுத்ததாக இந்த பேரின பொருளாதார நோக்கங்கள் அடையப்பட்டிருக்கிறதா அல்லது அதனுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காக காட்டுகின்ற சில குறிகாட்டிகளாக பேரின பொருளாதார மாறிகள் இருக்கின்றன அப்போ பேரின பொருளாதார மாறிகளுக்கு நாங்கள் உதாரணமாக சொல்லப்போனால் மொத்த உற்பத்தி வேலை மட்டம் பொது விலை மட்டம் நாணயமாற்று விகிதம் வட்டி வீதம் சென்மதி நிலுவை அப்போ இப்படியான இந்த பேரணப் பொருளாதார மாறிகள் தளம்பல் அடையுமானால் எதிர்பார்த்த இலக்கை அடைய தவறுமானால் அங்கே பொருளாதாரத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும் பொருளாதாரத்திலே உறுதியற்ற தன்மைகள் உருவாகும் அதனால் இந்த பேரின பொருளாதார மாறிகளை சரியான முறையிலே எதிர்பார்த்த அளவிற்கு அந்த மாறிகளை செயல்படுத்த வேண்டியது நாடுகளுடைய பொறுப்பாக காணப்படுகின்றது பேரின பொருளாதார மாறிகள் எதிர்பார்த்த மட்டத்தை அடையாத போது பேரின பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் பேரின பொருளாதார பிரச்சனைகளுக்கு உதாரணம் இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் பேரின பொருளாதார மாறிகள் என்றால் என்னென்று அந்த மாறிகள் எதிர்பார்த்த மட்டத்தை அடையாத போது அங்கே பேரின பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் அப்போ இந்த பேரின பொருளாதார பிரச்சனைகளுக்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஒன்று பொருளாதார பின்னடைவு பொருளாதார செழிப்பு வேலையின்மை பணவீக்கம் இப்படியான பல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் இந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றை பற்றியும் சுருக்கமாக பார்ப்போம் பொருளாதார பின்னடைவு என்றால் என்ன என்று பார்த்தால் ஒரு பொருளாதாரத்திலே இந்த கேள்வி குறைவடைவதன் காரணமாக அந்த பொருளாதாரத்திலே ஏற்படுகின்ற ஒரு தற்காலிகமான ஒரு பின்னடைவு நிலையாகும் அதாவது ஒரு ஆறு மாத காலத்திற்கு அந்த பொருளாதாரத்தினுடைய மொத்த உற்பத்தி மட்டம் வேலை மட்டம் என்பன குறைவடைந்து செல்லுகின்ற ஒரு நிலைதான் பொருளாதார பின்னடைவாக இருக்கும் உற்பத்தி சாத்திய வலையிலே இந்த பொருளாதார பின்னடைவை காட்டுகின்ற போது உற்பத்தி சாத்திய வலை கோட்டிலே ஒரு புள்ளியில் இருந்து உள்நோக்கி ஒரு அம்புக்குறியின் மூலமாக இன்னொரு புள்ளியை உள்ளுக்கு இடுவதன் மூலமாக இந்த பொருளாதார பின்னடைவை காட்டினோம் ஆகவே இந்த பொருளாதார பின்னடைவு என்பது ஒரு குறுங்கால நிலைமையாகும் ஒரு உற்பத்தியில் ஏற்படுகின்ற வீழ்ச்சி அதன் காரணமாக வேலையின்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே அந்த நிலைமை பொருளாதார பின்னடைவாக இருக்கும் இது ஒரு பொருளாதார பிரச்சனையாக காணப்படுகிறது அடுத்ததாக இந்த பொருளாதார செழிப்பு என்பது அதுவும் ஒரு குறுங்கால நிலைமையாக இருந்தாலும் கூட அது பின்னடைவு நிலையை விட சற்று நீண்ட காலமாக காணப்படும் ஏனென்றால் இந்த பொருளாதார செழிப்பு நிலையின் போது உற்பத்தி படிப்படியாக அதிகரித்தல் வேலை வாய்ப்புகள் அதிகரித்தல் அங்கே பொருளாதாரத்திலே வருமான மட்டங்கள் உயர்ந்து செல்லுகின்ற ஒரு போக்கு அங்கே காணப்படும் அப்படியான நிலைதான் பொருளாதார செழிப்பு அல்லது பொருளாதார விரிவாக்கம் என்று சொல்லப்படுகின்றது இவை ஒரு பொருளாதாரத்திலே உள்ள பிரச்சனைகளாக காணப்படும் இதை தவிர வேலையின்மை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் இங்கே பொருளாதார வளங்களை நிறைவாக பூரணமாக பயன்படுத்தாமல் வினைத்திறன் அற்ற வகையிலே பயன்படுத்துகின்ற போது ஏற்படுகின்ற நிலைமைதான் வேலையின்மையாகும் ஆகவே வேலையின்மை என்பது ஒரு பொருளாதாரத்திலே உள்ள பிரச்சனையாக காணப்படுகின்றது அது ஒரு குறைதொழில் மட்ட நிலையை காட்டுவதாக இருக்கின்றது அடுத்ததாக பணவீக்கம் என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை என்னவென்றால் பொருட்கள் சேவைகளின் பொதுவிலை மட்டம் நீண்ட கால ரீதியிலே தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வது பணவீக்கமாகும் இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் இந்த பேரின பொருளாதார மாறிகள் எதிர்பார்த்த மட்டத்தை அடையாத போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும் ஆகவே இந்த பொருளாதார பிரச்சனைகள் என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பாருங்கள் இந்த பிரச்சனைகளை சற்று விரிவாக பார்ப்போம் இங்கே பொருளாதார பின்னடைவு என்றால் என்ன என்பதை பற்றி மீண்டும் உங்களுக்கு ஞாபகமூட்ட மூட்ட விரும்புகின்றேன் பாருங்கள் இது ஒரு குறுங்கால நிலைமையாகும் அதாவது ஆறு மாத காலம் பொருளாதாரத்தில் பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி குறைவடைந்து உற்பத்தி குறைவதன் மூலம் பொருளாதார பின்னடைவு ஏற்படுகின்றது பொருளாதார பின்னடைவினால் வேலையின்மை அதிகரிக்கும் உற்பத்தி சாத்திய வலையின் மீதுள்ள புள்ளியில் இருந்து உற்பத்தி புள்ளியை நோக்கி நகர்வதன் மூலம் பொருளாதார பின்னடைவை காட்ட முடியும் இதான் நான் ஏற்கனவே சொன்ன விடயம் பொருளாதார பின்னடைவென்றால் என்ன அது ஒரு குறுங்கால நிலைமை அங்கே உற்பத்தி குறைவடைவது கேள்வி குறைவடைவதன் காரணமாக உற்பத்தி குறைவடைவது வேலையின்மை அதிகரிப்பது அதை பொருள் உற்பத்தி சாத்திய வலையிலே சாத்திய வளைகூட்டிலிருந்து உள்நோக்கி ஒரு அம்புக்குறியின் ஊடாக அதை காட்ட முடியும் என்று பார்த்தோம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பொருளாதார செழிப்பு பற்றி சொல்லியிருக்கின்றேன் செழிப்பென்றால் இதுவும் ஒரு குறுங்கால நிலைமையாக இருந்த போதிலும் அது பொருளாதார பின்னடையை விட கூடிய காலத்துக்கு நிலவுகின்ற ஒரு நிலைமையாகும் இக்கட்டத்திலே பொருட்கள் சேவைகளுக்கான மொத்த கேள்வி அதிகரித்து மொத்த உற்பத்தி அதிகரித்து செல்லும் இவ்வாறான காலகட்டத்திலே வேலை மட்டங்கள் அதிகரித்து செல்லும் பொருளாதாரத்திலே ஒரு விரிவு நிலை ஏற்படும் அடுத்தது வேலையின்மை அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது சுருக்கமாக பார்ப்போம் பொருளாதாரத்தில் உள்ள மொத்த உற்பத்தி காரணிகள் மொத்த உற்பத்திக்காக வினைத்திறனுடன் பயன்படுத்தாத நிலை அதாவது உற்பத்தி வளங்களை பூரணமாக பயன்படுத்தாமல் குறையாக அல்லது வினைத்திறன் அற்ற வகையிலே பயன்படுத்துகின்ற ஒரு நிலைதான் இங்கே வேலையின்மையாக காணப்படும் அடுத்ததாக இந்த பணவீக்கம் பொருளாதாரம் ஒன்றில் பொது விலை மட்டத்தில் ஏற்படுகின்ற தொடர்ச்சியான அதிகரிப்பு அதாவது நீண்ட காலத்திலே பொது விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்து சென்றால் அது பணவீக்கம் என்று சொல்லப்படும் இவ்வாறான பிரச்சனைகள் பேரின பொருளாதார பிரச்சனைகள் என்று சொல்லப்படும் ஏன் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் இந்த பேரினப் பொருளாதார மாறிகள் எதிர்பார்த்த மட்டத்தை அடைய முடியாத போது அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்போது ஒரு பொருளாதாரத்திலே உள்ள இந்த ஏற்ற இறக்கங்களை பொருளாதார செயல்பாடுகளை விளக்குவதற்காக இந்த வர்த்தக சகட ஓட்டம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது அப்போ இந்த சகட ஓட்ட கோட்பாட்டிலே பயன்படுத்தி நாங்கள் பொருளாதாரத்தினுடைய நிலைமைகளை உண்மையான நிலைமைகளை காட்ட முடியும் இப்போ உண்மையான உற்பத்தியையும் சாத்திய உற்பத்தியையும் அடிப்படையாக வைத்து இந்த குறுங்கால நீண்டகால பொருளாதார செயல்பாடுகளை ஒரு சுற்றோட்டமாக காட்ட முடியும் அதைத்தான் இந்த வர்த்தக சகட ஓட்ட கோட்பாடு விளக்குகின்றது காலத்துடன் இணைந்த வகையில் பொருளாதாரத்தின் மெய் உள்நாட்டு உற்பத்தியின் சுற்றோட்ட நடத்தையை காட்டும் முறை வர்த்தக சகட ஓட்டம் எனப்படும் பேர்ன பொருளாதாரத்தின் குறுங்கால மற்றும் நீண்டகால நடத்தைகளின் தொடர்பினை இதன் மூலம் அறிய முடியும் இப்போ பேர்ண பொருளாதாரத்திலே உள்ள குறுங்கால நீண்டகால நிலைமைகளை இந்த வர்த்தக சகட ஓட்டத்தின் மூலமாக காட்ட முடியும் இங்கே பாருங்கள் இந்த வர்த்தக சகட ஓட்டத்திலே உண்மையான உற்பத்தியை காட்டுவது இந்த சிவப்பு நிறமான இந்த கோட்டிலால் உண்மையான உற்பத்தி காட்டப்பட்டிருக்கிறது இந்த நீல நிற கோட்டினால் சாத்திய உற்பத்தி காட்டப்படுகின்றது சாத்திய உற்பத்தி கோடு ஒரு நீண்டகால நிலைமையை காட்டுகின்ற கோடாகும் இந்த சிவப்பு நிறத்தினால் காட்டப்படுகின்ற உண்மை உற்பத்தி குறுங்கால உற்பத்தியை காட்டுகின்ற கோடாகும் இங்கே இந்த சாத்திய உற்பத்தி என்பது என்னவென்றால் தரப்பட்ட வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்துகின்ற போது மேற்கொள்ளக்கூடிய உற்பத்திகளின் அளவு அது சாத்திய உற்பத்தி என்று அழைக்கப்படுகின்றது அந்த சாத்திய உற்பத்தி கோட்டினுடைய போக்கை பார்த்தால் அது இப்படியாக செல்லுகின்றது ஆனால் இந்த உண்மையான உற்பத்தி அப்படி இருப்பதில்லை அது பல்வேறு வகையான ஏற்றங்கள் இறக்கங்களுடன் காணப்படுகிறது இந்த ஏற்ற இறக்கங்களை அடிப்படையாக வைத்து இங்கே நான்கு முக்கியமான கட்டங்களாக நாங்கள் இந்த வர்த்தக சகட ஓட்டத்தினுடைய போக்குகளை விளக்க முடியும் இங்கே பாருங்கள் இந்த வர்த்தக சகட ஓட்டத்தில் ஒரு உச்ச புள்ளியிலிருந்து இன்னொரு மந்த புள்ளி உச்ச புள்ளியிலிருந்து கீழ் நோக்கி உற்பத்தி குறைவடைந்து செல்லுவது மொத்த கேள்வி குறைவடைவது உற்பத்தி குறைவடைவது அதன் காரணமாக வேலையின்மை அதிகரிப்பது அப்படியான ஒரு நிலை பொருளாதார பின்னடைவு என்று சொல்லுகின்றோம் ஆகவே இங்கே பொருளாதார பின்னடைவு என்ற ஒரு கட்டம் காணப்படுகின்றது இந்த பொருளாதார பின்னடைவு ஒரு குறுங்கால நிலைமையாகும் அதாவது ஒரு இரண்டு காலாண்டுகளுக்கு உட்பட்டதாக அந்த நிலைமை காணப்படும் இந்த பொருளாதார பின்னடைவு நீடிக்குமானால் அது பொருளாதார மந்தமாக இருக்கும் ஆகவே இந்த பொருளாதார மந்தம் என்பது இங்கே ஒரு தாழ்வான புள்ளியிலே காட்டப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பொருளாதார மந்த நிலை என்பது இன்னொரு கட்டமாக காணப்படுகிறது அப்போ இந்த பொருளாதார மந்த காலத்தின் போது உற்பத்திகள் குறைவாக காணப்படும் வேலையின்மைகள் அதிகரித்து காணப்படும் அந்த காலத்திலே மொத்த கேள்விகள் குறைந்த மட்டத்திலே காணப்படும் மொத்த வருமானங்கள் குறைந்த மட்டத்திலே காணப்படும் அப்படியான ஒரு நிலைதான் பொருளாதாரம் பொருளாதார மந்த நிலையாக காணப்படும் அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த மந்தத்திலே இருந்து பொருளாதாரம் விடுபட்டுச் செல்லுகின்ற ஒரு கட்டம் அதை செழிப்பு நிலை அல்லது விரிவாக்க நிலை என்று குறிப்பிடுவார்கள் அது இந்த பின்னடைவு கட்டத்தை விட கொஞ்சம் சற்று கூடிய காலமாக அது காணப்படும் ஆகவே இந்த பொருளாதாரத்தில் விரிவடைந்து செல்லுகின்ற போது உற்பத்தி அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் வேலை மட்டங்கள் அதிகரிக்கும் அவ்வாறான ஒரு நிலை பொருளாதாரத்திலே செழிப்பு நிலை அல்லது விரிவாக்க நிலை என்று சொல்லப்படுகிறது இந்த விரிவாக்க நிலையினுடைய ஆக உயர்வான ஒரு புள்ளி பொருளாதாரத்திலே உச்ச நிலை என்று சொல்லப்படும் அந்த உச்ச நிலையிலே வேலை மட்டங்கள் உயர்வாக இருக்கும் உற்பத்திகள் உயர்வாக இருக்கும் அது ஒரு மிக ஒரு ஆகக்கூடிய மட்டமாக காணப்படும் அந்த மட்டமும் நெடுக எப்பொழுதுமே நீடித்து விடும் என்று சொல்ல முடியாது மீண்டும் அது இறக்கங்களுக்கு உள்ளாகும் இவ்வாறாக பல்வேறு ஏற்ற இறக்கங்களுடன் தான் இந்த உண்மையான உற்பத்தி காணப்படும் என்பதை இந்த வர்த்தக சகட ஓட்ட கோட்பாடு விளக்குகிறது அப்போ இந்த கோட்பாட்டை விளக்குவதற்கு குத்தச்சிலே வெளியீடுகளையும் உற்பத்திகளையும் கிடையச்சிலே காலத்தையும் குறிப்பிடுகின்றோம் இங்கே சாத்திய உற்பத்தி கோட் கோடு ஒன்றை வரைகின்றோம் இந்த சாத்திய உற்பத்தி கோட்டை அடிப்படையாக கொண்டு உண்மையான உற்பத்தி கோட்டை வரைந்தால் அந்த உண்மையான உற்பத்தி கோடு சாத்திய வளைகோட்டுக்கு கீழ்ப்புறமாக மேல்புறமாக இப்படியாக பல்வேறு ஏற்ற இறக்கங்களோடு செல்வது இதைத்தான் வர்த்தக சகட ஓட்டம் என்று குறிக்கின்றார்கள் ஆகவே இந்த சாத்திய உற்பத்திக்கும் உண்மை உற்பத்திக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாடு தான் இங்கே வள இடைவெளியாக அல்ல உற்பத்தி இடைவெளியாக அது காணப்படும் அந்த இடைவெளியை குறைந்த மட்டத்திலே கொண்டு செல்ல வேண்டியதுதான் மிக முக்கியமான செயல்பாடாக காணப்படுகின்றது இங்கே பாருங்கள் இந்த வர்த்தக சகடோட்டத்திலே நான் சொன்ன விடயங்களை மீண்டும் பார்த்துக்கொள்வோம் சுருக்கமாக உண்மை உற்பத்தியினால் மொத்த பொருளாதாரத்தின் குறுங்கால நடத்தையும் சாத்திய உற்பத்தியினால் நீண்டகால பொருளாதார நடத்தையும் காட்டப்படும் அப்போ வர்த்தக சகடோட்டத்திலே நாங்கள் சாத்திய உற்பத்தி கோடு ஒன்று வரைந்தோம் உண்மை உற்பத்தி கோடு ஒன்று வரைந்தோம் அங்கே சாத்திய உற்பத்தி கோட்டை நீல நிறத்தினால் காட்டணும் உண்மை உற்பத்தி கோட்டை சிவப்பு நிறத்தினால் காட்டணும் இதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீர்கள் ஆகவே இந்த சாத்திய உற்பத்தி கோடு நீண்டகால பொருளாதார நடத்தையும் உண்மை உற்பத்தி கோடு குறுங்கால பொருளாதார நடத்தையும் காட்டுகின்றது இப்போ சாத்திய உற்பத்தி என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தால் அங்கே அந்த நாட்டிலே உள்ள வளங்கள் முழுமையாக வினைத்திறனாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் சாத்திய உற்பத்தி ஆகும் பாருங்கள் சாத்திய உற்பத்தி என்பது பொருளாதாரம் ஒன்றின் வளங்களை பூரணமாக உற்பத்தி வினைத்திறனுடன் பயன்படுத்தும் போது பணவீக்க அமுக்க நிலைமைகளுக்கு அப்பால் பெற்றுக்கொள்ளக்கூடிய உத்தமமான நிலை நிலை பெயரானதுமான உற்பத்தி மட்டம்தான் இந்த சாத்திய உற்பத்தி ஆகும் அதனால் இந்த சாத்திய உற்பத்தி கோடு நீண்டகால பொருளாதார நடத்தையையும் உண்மை உற்பத்தி கோடு குறுங்கால பொருளாதார நடத்தையையும் காட்டுவதாக அமைந்திருந்தது இந்த உற்பத்தி கட்டங்களை அதாவது உண்மை உற்பத்தி வலையினுடைய போக்கை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அதிலே நாலு கட்டங்கள் பற்றி பார்த்தோம் அதிலே அந்த கட்டங்களை ஒழுங்குபடுத்துகின்றேன் ஒன்று பின்னடைவு கட்டம் அவ பின்னடைவு கட்டம் என்பது உச்சத்திலிருந்து தாழ்ந்த மட்டம் வரை பயணிக்கின்ற கட்டம் அதாவது உண்மை உற்பத்தியின் பின்னடைவு கட்டமாகும் அதாவது உச்ச புள்ளியிலேருந்து கீழ் நோக்கி செல்லுகின்ற ஒரு கட்டம் ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம் அந்த வர்த்தக சகடோட்ட வரைபடத்திலே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் ஒரு பொருளாதாரத்திலே கேள்வி குறைவடைந்து அதன் காரணமாக உற்பத்தி குறைவடைந்து அதன் காரணமாக வேலையின்மை அதிகரித்து அந்த பொருளாதாரத்திலே காணப்படுகின்ற ஒரு பின்னடைவு நிலைதான் இந்த பின்னடைவு என்று நாங்கள் கூறுகின்றோம் அங்கே உச்ச நிலையிலிருந்து கீழ் நோக்கி செல்வதாக அது காணப்படும் அடுத்ததாக அந்த மந்தம் இந்த பின்னடைவு நிலைமையினுடைய சற்று கூடிய ஒரு கால நிலைமை இரண்டுமே குறுங்கால நிலைமையாக இருந்தாலும் கூட பின்னடைவு நிலைமையிலும் பார்க்க சற்று கூடிய காலத்திலே ஒரு ஆறு மாத காலத்துக்கு மேலே இந்த மொத்த உற்பத்தி குறைந்து வருமான மட்டங்கள் குறைந்து வேலையின்மைகள் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு தாழ்வான பகுதிதான் இந்த மந்த நிலை என்று பார்த்தோம் அதாவது சாத்திய உற்பத்திக்கு கீழ் காணப்படும் உண்மை உற்பத்தியின் ஆக குறைந்த நிலைமை மந்தம் எனப்படும் அடுத்ததாக செழிப்பு அதாவது மந்தத்தில் மந்தத்திலிருந்து விடுபட்டு செல்லுகின்ற ஒரு நிலை விரிவாக்கம் அல்லது செழிப்பு என்று அதை கூறுகின்றோம் அதாவது தாழ்ந்த மட்டத்திலிருந்து உச்ச மட்டம் வரை பயணிக்கும் கட்டம் இது உற்பத்தியின் பின்னடைவு கட்டத்தை விட நீண்டதாக இருக்கும் ஒரு பின்னடைவு கட்டம் ஏற்படுவதிலும் பார்க்க இது நீண்ட காலத்திற்குரியதாக காணப்படுகின்ற ஒரு கட்டம்தான் இந்த செழிப்பு நிலை அதாவது நீண்ட காலம் என்பது இங்கே பல ஆண்டுகளை குறிப்பது அல்ல இங்கே பின்னடைவு கட்டத்தை விட சற்று கூடிய காலமாக காணப்படும் ஆகவே இந்த செழிப்பு நிலையின் போது உற்பத்தி அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் பொருளாதாரத்திலே உற்பத்தி மட்டங்கள் அதிகரித்து செல்லுகின்ற ஒரு நிலை அங்கே இருக்கும் அடுத்ததாக அந்த நிலையினுடைய ஆகக்கூடிய மட்டந்தான் உச்ச நிலையாக இருக்கும் அப்போ சாத்திய உற்பத்திக்கு மேலே உண்மையான உற்பத்தி மட்டத்தின் ஆகக்கூடிய நிலைமை தான் அது உச்ச நிலையாக இருக்கும் இப்படியாக வர்த்தக சகட ஓட்டத்திலே உள்ள நிலைமைகளை ஒரு நான்கு கட்டங்களாக நாங்கள் வகைப்படுத்தி காட்டியிருக்கின்றோம் பின்னடைவு நிலை மந்த நிலை செழிப்பு அல்லது விரிவாக்க நிலை அடுத்ததாக உச்சம் என்று சொல்லப்படுகின்ற நிலை இந்த நான்கு கட்டங்களையும் அந்த வர்த்தக சகட ஓட்டத்தின் மூலமாக காட்டியிருக்கிறோம் இந்த வர்த்தக சகட ஓட்டத்திலே அவதானிக்க வேண்டிய இன்னொரு விடயம்தான் இந்த வெளியீட்டு இடைவெளி அவுட்புட் கேப் என்று சொல்லப்படுகின்ற வெளியீட்டு இடைவெளி அது என்னவென்றால் பொருளாதாரத்திலே உண்மை உற்பத்திக்கும் இந்த சாத்திய வள உற்பத்திக்கும் இடையிலான வேறுபாடுகள் தான் வித்தியாசம்தான் இங்கே வெளியீட்டு இடைவெளியாக இருக்கும் இந்த வெளியீட்டு இடைவெளி நேற்பருமதியுடையதாகவோ உடையதாகவோ காணப்படலாம் ஒரு நாட்டு அரசு இந்த வெளியீட்டு இடைவெளியை குறைந்த மட்டத்திலே பேணுகின்ற செயல்பாடுகளிலே ஈடுபடும் ஆகவே இந்த வெளியீட்டு இடைவெளி என்றால் என்ன என்று மீண்டும் பார்ப்போம் பொருளாதாரத்தில் உண்மை உற்பத்திக்கும் சாத்திய வள உற்பத்திக்கும் இடையிலான வேறுபாடு உற்பத்தி இடைவெளி எனப்படும் பொருளாதார நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு இவ்விடைவெளியை குறைத்து கொள்வது முக்கியமாகும் அதாவது சாத்திய மட்டத்திற்கு அண்மித்ததாக உண்மை உற்பத்தியை கொண்டு செல்ல செல்லல் இதற்காக அரசாங்கம் பல்வேறு கொள்கைகளை பயன்படுத்தும் ஆகவே இந்த வெளியீட்டு இடைவெளியை குறைந்த மட்டத்திலே வைத்து கொள்வதற்காக அரசாங்கம் பல்வேறு வகையான கொள்கைகளை பயன்படுத்தும் அந்த கொள்கைகள் பற்றித்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது பேரணப் பொருளாதார கொள்கைகள் என்று அவற்றை அழைக்கின்றோம் அதிலே நாணயக் கொள்கை என்று ஒன்று இருக்கிறது இப்போ நாணய கொள்கை என்பது என்னவென்றால் ஒரு நாட்டு அரசினுடைய மத்திய வங்கி அந்த நாணயத்தினுடைய அதாவது நிரம்பலை ஒழுங்குபடுத்துவதற்கு மேற்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடாக அது காணப்படும் அது என்னவென்றால் மத்திய வங்கியினுடைய கொள்கை வட்டி வீதம் ஒதுக்கு வீதம் பைரங்கச் சந்தை நடவடிக்கை அந்த கருவிகள் மூலமாக இந்த நாணயக் கொள்கையை அரசு நடைமுறைப்படுத்தும் அப்போ இந்த நாணயக் கொள்கையை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்தும் அப்போ நாணய கொள்கையின் ஊடாக இந்த பேரண பொருளாதார மாறிகளை தளம்பலற்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அதாவது ஒரு நாட்டிலே பண நிரம்பல் அதிகரித்து விட்டால் அதை கட்டுப்படுத்துவதற்கு குறைப்பதற்கு அல்லது பண நிரம்பல் குறைந்துவிட்டால் அதை அதிகரிப்பதற்கு ஆகவே பண நிரம்பலை சீராக வைத்திருப்பதற்கு மத்திய வங்கி பின்பற்றுகின்ற சில கருவிகளூடாக நடைமுறைப்படுத்துகின்ற கொள்கைதான் நாணயக் கொள்கையாகும் கொள்கை வட்டி வீதம் ச ஒதுக்கு வீதம் பயிலங்க சந்த நடவடிக்கை ஆகியவற்றின் மூலமாக இந்த நாணயக் கொள்கையை மத்திய வங்கி நடைமுறைப்படுத்துகிறது அடுத்ததாக அரச நிதி கொள்கை அல்லது இறை கொள்கை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் ஒரு நாட்டினுடைய செலவுகள் அந்த நாட்டினுடைய வருமானங்கள் அந்த பற்றாக்குறை வருகின்ற போது அதற்கு எவ்வாறு கடன் பெறுகின்ற என்ற விடயங்கள் செலவுகள் வருமானங்கள் கடன்கள் தொடர்பானவற்றிலே எவ்வாறான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான அந்த வரவு செலவு திட்ட கொள்கை அல்லது அந்த இறை கொள்கை தான் இங்கே அரச நிதி கொள்கையாக காணப்படுகிறது அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக ஒரு நாட்டின் பேரின பொருளாதார மாறிகளை தளம்பலற்ற நிலைக்கு கொண்டு வரலாம் என அரசு எண்ணுகின்றது அதனால் இந்த பேரின பொருளாதார பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்த கொள்கையை பயன்படுத்துகின்றது இதை தவிர நிரம்பல் ஊக்குவிப்பு கொள்கை என்று இருக்கிறது உற்பத்தியை அதிகரித்து அதற்காக அதன் மூலமாக நிரம்பலை அதிகரிப்பதற்காக பல்வேறு வகையான நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன உற்பத்தியாளருக்கு வரி சலுகைகள் வரி விடுதலைகள் இதைவிட காணி உச்சவரம்பு சட்டங்கள் போன்ற பல்வேறு காரணங்களின் காரணமாக இந்த நிரம்பல் கொள்கையிலே அரசு மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நாட்டினுடைய மொத்த நிரம்பலை ஒழுங்குபடுத்துகின்ற கொள்கையாக அது காணப்படுகின்றது அடுத்ததாக வருமான கொள்கை வருமான கொள்கை என்பது ஒரு நாட்டிலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான இந்த வருமான ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற கொள்கைகளாக இருக்கிறது இதை தவிர நேரடியான சில கட்டுப்பாடுகள் விதிப்பதனூடாக பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய இடர்களை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை தவிர்ப்பதற்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதை தவிர வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ஏற்றுமதிகள் இறக்குமதிகள் அவற்றை எந்த அடிப்படையிலே மேற்கொள்ள வேண்டும் எவ்வாறான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் ஏற்றுமதி தீர்வைகள் வரிகள் விதித்தல் அதே போல இறக்குமதி தீர்வைகள் வரிகள் விதித்தல் வரிகள் தீர்வுகள் அல்லாத முறையிலே பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளை விதித்தல் போன்ற நடவடிக்கைகள் எல்லாமே இந்த வெளிநாட்டு கொள்கை இந்த வெளிநாட்டு வர்த்தக கொள்கையை சார்ந்தது இந்த அடிப்படையில் பேரின பொருளாதார கொள்கைகளை அரசு செயல்படுத்துவதன் மூலமாக இந்த பேரின பொருளாதாரத்திலே காணப்படக்கூடிய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை அது நீக்குகின்றது தளம்பல்களை நீக்குவதற்கு முயற்சிக்கின்றது அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால் இந்த தேசிய வருமான வட்டப்பாய்ச்சல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அப்போ இந்த பேரண பொருளாதாரத்திலே பங்களிப்பு செய்கின்ற துறைகள் என்று எடுத்து பார்த்தால் நான்கு பிரதான துறைகள் இருக்கின்றன வீட்டுத்துறை நிறுவனத்துறை அரச துறை வெளிநாட்டுத்துறை என்ற நான்கு பிரதான துறைகள் இருக்கின்றன இதில் இந்த வீட்டுத்துறை என்பது என்னவென்றால் உற்பத்தி காரணிகளுக்கு உடமையாளர்களாக காணப்படுவார்கள் அந்த காரணிகளை காரணி சேவைகளை நிறுவனத்துறையினருக்கு பொருட்கள் சேவைகளுடைய உற்பத்திக்காக வழங்குவார்கள் நிறுவனத்துறையிடமிருந்து காரணி வருமானங்களை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட வருமானத்தை அடிப்படையாக வைத்து நிறுவனத்துறையிடமிருந்து பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்வார்கள் தங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை சேமிப்பார்கள் இதை தவிர அரசுக்கு வரி செலுத்துவார்கள் அரசிடமிருந்து பல்வேறு வகையான நுகர்வு மானியங்களை பெற்றுக்கொள்வார்கள் அவ்வாறான துறையினரைத்தான் வீட்டுத்துறை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அதே போன்று நிறுவனத்துறை என்று சொல்லப்படுவது பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு பொறுப்பாக இருக்கின்ற துறை அதாவது வீட்டுத்துறையிடமிருந்து உற்பத்தி காரணிகளை கொள்வனவு செய்து பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து அதை வீட்டுத் துறையினருக்கு வழங்குகின்றனர் வீட்டுத்துறையினர் அதற்குரிய கொடுப்பனவை செலுத்துகின்றனர் இதைத் தவிர நிறுவனத்துறையினர் முதலீட்டு நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றனர் அதை தவிர அரசிற்கு வரி செலுத்துகின்ற செயல்பாடு மற்றும் முதலீட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற செயல்பாடு ஆகியவற்றிலும் ஈடுபடுகின்றனர் அடுத்ததாக அரச துறை என்று சொல்லப்படுவது ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக இருக்கின்ற துறையாக இருக்கின்றது அதே நேரத்திலே தனியாரால் உற்பத்தி செய்ய முடியாத பொது பண்டங்கள் சேவைகளை வழங்குகின்ற துறையாக இருக்கின்றது வீட்டுத்துறையிடமிருந்து நிறுவனத்துறையிடமிருந்து வரிகளை அறவிடுகின்றது தாம் பெற்ற வரிகள் மூலமாக அந்த வீட்டுத் பல்வேறு வகையான சேவைகளை வழங்குகின்றது மானியங்களை வழங்குகின்றது அவ்வாறான துறையை அரசு துறை என்று குறிப்பிடுகின்றோம் அடுத்ததாக வெளிநாட்டுத்துறை என்று சொல்லப்படுவது என்னவென்றால் அது பொருட்கள் சேவைகளுடைய ஏற்றுமதி இறக்குமதி நடவடிக்கையில் ஈடுபடுதல் இதைவிட காரணி வருமானங்களின் பெருவனவு கொடுப்பனவு நடவடிக்கையில் ஈடுபட இவ்வாறான இந்த துறைகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை ஒரு தேசிய வருமான வட்டப்பாய்ச்சலாக எப்படி விளக்கலாம் என்பதை பற்றித்தான் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் ஆகவே தேசிய வருமான வட்டப்பாய்ச்சல் என்பது இந்த துறைகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகளை காட்டுவதாக அமைந்திருக்கும் இதை இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக வீட்டுத்துறை நிறுவனத்துறைக்கு இடையிலான தொடர்புகளை மட்டும் தனியே எடுத்து காட்டுவது வழக்கம் அதற்கு பின்னர் மூன்று துறை பின்னர் நான்கு துறை இப்படியாக இலகுவாக இந்த துறைகளுக்கு இடையிலான தொடர்புகள் இந்த வட்டப்பாய்ச்சலின் மூலமாக தேசிய வருமான வட்டப்பாய்ச்சல் மூலமாக விளக்க முடியும் முதலிலே வீட்டுத்துறை நிறுவனத்துறை என்ற இரண்டு துறைகள் மட்டும்தான் இருக்கின்றது என்று எடுத்துக்கொள்வோம் இந்த இரண்டு துறைகளுக்கும் இடையிலான தொடர்புகளை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் இங்கே பாருங்கள் வீட்டுத்துறையினர் இவர்கள்தான் காரணிகளுக்கு சொந்தக்காரர்கள் அந்த காரணி சேவைகளை நிறுவனத்துறையினருக்கு வழங்குகின்றார்கள் ஆகவே அந்த காரணி சேவைகள் நிறுவனத்துறையை நோக்கி செல்லுகின்றது அது ஒரு மெய்ப்பாய்ச்சல் காரணி சேவைகளாக போகின்றது அவர்கள் அந்த காரணிகளை பயன்படுத்துவதற்காக அந்த நிறுவனத்துறையினர் அந்த காரணிகளுக்குரிய கொடுப்பனவாகிய வாடகை வட்டி கூலி லாபம் என்பவற்றை வீட்டுத்துறையினருக்கு வழங்குகின்றனர் அது ஒரு பணப்பாய்ச்சலாக இங்கே வீட்டுத்துறைக்கு கிடைக்கிறது அதே நேரம் இந்த நிறுவனத்துறையினர் உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகளை இங்கே வீட்டுத்துறைக்கு வழங்குகின்றார்கள் அது ஒரு மெய்ப்பாய்ச்சல் அந்த பொருட்கள் சேவைகளுக்கான கொடுப்பனவுகளை இங்கே வீட்டுத் துறையினர் நிறுவனத்துறையினருக்கு கொடுக்கின்றார்கள் அது பணப்பாய்ச்சலாக காட்டப்பட்டிருக்கிறது இங்கே இரண்டு வகையான பாய்ச்சல்கள் இருக்கின்றன இங்கே கருப்பு நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டிருப்பது பணப்பாய்ச்சல் இங்கே இந்த கபில நிற அம்புக்குறியினால் காட்டப்பட்டிருக்கிறது மெய்ப்பாய்ச்சல் இங்கே பாருங்கள் இந்த பணப்பாய்ச்சலினுடைய பெருமதியை அடிப்படையாக வைத்துத்தான் தேசிய கணக்கீடு மேற்கொள்ளப்படுகிறது இது ஒரு சிக்கனமற்ற பொருளாதாரம் என்று எடுத்துக்கொள்வோம் இந்த காரணி வருமானங்கள் வாடகை வட்டி கூலி லாபங்கள் எல்லாவற்றையும் உதாரணமாக அவற்றை ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்று எடுத்துக்கொள்வோம் இங்கே வை என்பது மொத்த வருமானத்தை குறிக்கின்றது அதிலே காரணி வருமானங்களுடைய கூட்டுத் தொகையாக அவை இருக்கிறது ஐயாயிரம் இவர்கள் அந்த ஐயாயிரம் முழுவதையும் இங்கே நுகர்வு செலவுக்காக கொடுக்கின்றார்கள் அதில் எந்த விதமான சேமிப்பையும் மேற்கொள்ளவில்லை இந்த பொருட்களை வாங்கி கொண்டு கொடுக்கிறார்கள் அந்த பொருட்களுடைய பெருமதி ஐயாயிரம் ரூபாய் உற்பத்தி பெறுமதி அந்த ஐயாயிரம் ரூபாயை இப்பொழுது செலவாக கொடுக்கிறார்கள் ஆகவே இங்கே வருமானம் செலவுக்கு சமனாக காணப்படுகிறது அது உற்பத்தி பெருமதிக்கு சமனாக இருக்கிறது ஆகவே கியூ சமன் பை சமன் இ என்று இங்கே ஒரு சமன்பாட்டை நாங்கள் காட்டுகின்றோம் ஒரு பொருளாதாரத்திலே மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமன் அது மொத்த உற்பத்திக்கு சமன் என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே காட்டியிருக்கின்றோம் ஆகவே இங்கே வீட்டுத்துறைக்கும் துறைக்கும் நிறுவனத்துறை என்ற இரண்டு துறைகளுக்கு இடையிலான தொடர்பை இங்கே இந்த பாய்ச்சலினூடாக காட்டியிருக்கின்றோம் இந்த இரண்டு துறைகளும் எப்படியான இந்த பொருளாதாரம் என்றால் இது ஒரு எளிய பொருளாதாரம் மாதிரி சிக்கனத்தன்மை அற்ற மாதிரி என்ற அடிப்படையில் இது காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாதிரி சிக்கனத்தன்மை உடையதாக இருக்குமானால் அது வித்தியாசப்படும் எப்படி என்றால் அதே பாருங்கள் இதுவும் ஒரு எளிய பொருளாதார மாதிரி தான் இங்கே நாங்கள் சிக்கனத்தன்மை உள்ள எளிய பொருளாதார மாதிரி என்ற அடிப்படையிலே இந்த தேசிய வருமான வட்டப்பாய்ச்சலை காட்டுகின்றோம் இங்கே பாருங்கள் வீட்டுத்துறையிலிருந்து துறையிலிருந்து காரணி சேவைகள் நிறுவனத்துறைக்கு போகின்றது நிறுவனத்துறையினர் அந்த சேவைகளை பெற்று பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்காக அதற்காக இந்த நிறுவ வீட்டுத்துறையினருக்கு காரணி வருமானங்களை கொடுக்கின்றார்கள் அது வீட்டுத்துறையினருக்குரிய வருமானமாக கிடைக்கிறது நிறுவனத்துறை உற்பத்தி செய்த பொருட்கள் சேவைகளை வீட்டுத்துறைக்கு வழங்குகின்றார்கள் வீட்டுத்துறையினர் அந்த பொருட்களை பெற்று அதற்கான கொடுப்பனவுகளை நிறுவனத்துறைக்கு கொடுக்கின்றார்கள் அது நுகர்வு செலவாக இங்கே காட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பொருளாதாரத்திலே இங்கே வருமான மெதற்குச் சமன் என்றால் இது வருமானம் வை என்பது இங்கே நுகர்வு செலவு நுகர்வு செலவை இங்கே சி என்று நாங்கள் போட்டிருக்கின்றோம் நுகர்வு செலவு அந்த இது இங்கே தொகை இங்கே போய்விட்டது அதுக்குரியது சி சமன் நாலாயிரத்தி ஐநூறு நுகர்வு செலவு அப்போ நுகர்வு செலவு இங்கே நாலாயிரத்தி ஐநூறாக இருக்கிறது சேமிப்பு ஐநூறாக இருக்கிறது ஆகவே இந்த நுகர்வு செலவையும் சேமிப்பை இரண்டையும் கூட்டுகின்ற போது அது வருமானத்துக்கு சமன் ஆகவே வை சமன் சிசக எஸ் என்ற சமன்பாட்டிலே நாங்கள் காட்டியிருக்கின்றோம் அடுத்ததாக பாருங்கள் இ என்பது மொத்த செலவு அப்போ மொத்த செலவு மொத்த வருமானத்துக்கு சமன் மொத்த செலவு என்பது இ என்ற எழுத்தினாலே காட்டப்படுகின்றது அது எப்படி என்றால் இங்கே இங்கே சியையும் ஐயையும் கூட்ட வேண்டும் சி என்பது இங்கே இருக்கிறது நுகர்வு செலவு அதாவது நாலாயிரத்தி ஐநூறு முதலீட்டு செலவு ஐநூறு ஆகவே சிசக ஐ அதுதான் இ என்று இருக்கிறது இங்கே மொத்த வருமானமும் மொத்த செலவும் ஒன்றுக்கொன்று சமனாக காணப்படுகிறது இந்த அடிப்படையிலே ஒரு சிக்கனத்தன்மை உள்ள எளிய பொருளாதாரத்தினுடைய இந்த வட்டப்பாய்ச்சலை இந்த அடிப்படையிலே நாங்கள் விளக்கிக்கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் வீட்டுத்துறையிலேருந்து சேமிப்பு வெளிப்பாய்ச்சலாக செல்லுகிறது ஆகவே சேமிப்பு என்பது ஒரு வெளிப்பாய்ச்சல் அந்த சேமிப்பு நிறுவனத்துறைக்குரிய முதலீடாக வருகிறது அது ஒரு உட்பாய்ச்சல் இங்கே வெளிப்பாய்ச்சலான சேமிப்பும் உட்பாய்ச்சலான முதலிடம் அதாவது எஸ்ஸும் ஐயும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கிறது அப்போ வெளிப்பாய்ச்சலும் உட்பாய்ச்சலும் சமனாக இருக்கின்ற போது இது ஒரு சமநிலை வருமான மட்டமாக ஒரு சமநிலையாக காணப்படுகிறது ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த வட்டப்பாய்ச்சலினூடாக பொருளாதாரத்திலே உள்ள தேசிய வருமானத்தை இந்த அடிப்படையிலே எளிமையாக கொள்ள முடியும் இப்போ இரண்டு துறை மட்டும் இருக்கின்ற பொருளாதாரத்தினுடைய வட்டப்பச்சலை பற்றி பார்த்தோம் இப்பொழுது அரச துறையும் இடம்பெறுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் அப்படி இடம்பெற்றால் இங்கே பாருங்கள் வீட்டுத்துறையிலிருந்து காரணி சேவைகள் நிறுவனத்துறைக்கு போகிறது நிறுவனத்துறையிலிருந்து பொருட்கள் சேவைகள் வீட்டுத்துறைக்கு வருகின்றது நிறுவனத்துறையிலிருந்து காரணி வருமானங்கள் வீட்டுத்துறையை நோக்கி வருகிறது வீட்டுத்துறையிலிருந்து காரணி கொடுப்பனவுகளை நிறுவனத்துறைக்கு செய்கின்றார்கள் இது ஏற்கனவே நாங்கள் பார்த்த அந்த வட்டப்பாய்ச்சலில் உள்ள நிலைமைகள் மேலதிகமாக பாருங்கள் அரச துறை இடம்பெற்றிருக்கிறது வீட்டுத்துறையிலிருந்து வரிகளை அறவிடுகின்றார்கள் நிறுவனத்துறையிலிருந்து வரிகளை அறவிடுகின்றார்கள் ஆகவே வரிகள் இங்கு இந்த சுற்றோட்டத்திலே வெளிப்பாய்ச்சலாக காணப்படுகிறது அதே நேரம் அரசாங்கம் இங்கே நிறுவனத்துறைக்கும் வீட்டுத்துறைக்கு கொடுப்பனவுகளை மேற்கொள்ளுகின்றது அரச வீடுகள் இங்கே உட்பாய்ச்சலாக காணப்படுகிறது ஆகவே இந்த பொருளாதாரத்திலே வெளிப்பாய்ச்சல்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது இங்கே பாருங்கள் சேமிப்பு ஒரு வெளிப்பாய்ச்சலாக இருக்கிறது அதே போன்று வரிகள் வெளிப்பாய்ச்சலாக இருக்கிறது உட்பாச்சல் என்று பார்க்கின்ற போது முதலீடு உட்பாய்ச்சலாக இருக்கிறது அரச செலவுகள் உட்பாய்ச்சலாக இருக்கிறது ஆகவே இந்த பொருளாதாரத்திலே சமநிலை என்று பார்த்தால் வை என்று பார்த்தால் இந்த வருமானம் நுகர்வு செலவுக்கும் வரி அடுத்ததாக சேமிப்பு அவற்றினுடைய கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும் ஆகவே செலவென்று பார்க்கின்ற போது நுகர்வு செலவு முதலீட்டு செலவு அரசு செலவு ஆகியவற்றுக்கு சமனாக இருக்கும் ஆறாவது தேர்ச்சி மட்டத்திலே இந்த சமநிலை வருமான மட்டங்கள் பற்றி பார்க்கின்ற போது நீங்கள் விரிவாக படிப்பீர்கள் இப்பொழுது அவற்றை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த சுற்றோட்டம் இந்த வட்டப்பாய்ச்சல் உங்களுக்கு உதவியாக இருக்கும் இங்கே மூன்று துறைகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை இந்த தேசிய வருமான வட்டப்பாய்ச்சல் காட்டுகிறது நான்கு துறைகளுக்கு இடையிலான தொடர்புகளை காட்ட வேண்டுமானால் அதை நாங்கள் இப்படி ஒரு எளிமையான வட்டப்பாய்ச்சல் ஊடாக காட்டுகின்றோம் இங்கே பாருங்கள் வீட்டுத்துறை அரசதுறை நிறுவனத்துறை வெளிநாட்டுத்துறை இப்போ மேலதிகமாக இங்கே வெளிநாட்டுத்துறை என்று ஒன்று வந்திருக்கிறது ஆகவே இங்கே பாருங்கள் இங்கே இந்த பொருளாதாரத்திலே பொருளாதாரத்தில் இருந்து காரணி சேவைகள் நிறுவனத்துறைக்கு போகிறது நிறுவனத்துறை இருந்து காரணி வருமானங்கள் வீட்டுத்துறைக்கு வருகின்றது வீட்டுத்துறை பெற்ற அந்த காரணி வருமானங்களில் நுகர்வுக்காக செலவழிக்கின்றார் ஒரு பகுதியை சேமி சேமிக்கின்றார்கள் சேமிப்பு இங்கே வெளிப்பாய்ச்சலாக இருக்கிறது முதலீடு உட்பாச்சலாக காணப்படுகிறது அரச துறை வரிகளை அறவிடுகிறது ஆகவே வரிகள் ஒரு வெளி வெளிப்பாய்ச்சலாக காணப்படுகிறது இங்கே அரச துறையிலிருந்து நிறுவனத்துறைக்கும் வீட்டுத்துறைக்கும் செலவுகள் மானியங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது அது உட்பாச்சலாக இருக்கிறது ஆகவே இந்த பொருளாதாரத்தில் இங்கே பாருங்கள் ஏற்றுமதிகள் ஒரு உட்பாச்சலாக இருக்கிறது இறக்குமதிகள் வெளிப்பாய்ச்சல் ஏற்றுமதி செய்வதன் மூலமாக பணம் உள்ளுக்கே வருகிறது அதனால் உட்பாச்சல் இறக்குமதி செய்வதனால் பணம் வெளியே செல்கிறது அதனால் அது வெளிப்பாய்ச்சல் ஆகவே இந்த அடிப்படையிலே இந்த தேசிய வருமான வட்டப்பாய்ச்சலிலே மூன்று துறைகளுக்கிடையிலான தொடர்புகளை இந்த அடிப்படையிலே எளிமையாக நாங்கள் இங்கே விளக்கிக்கொள்ளலாம் இங்கே டபிள்யூ என்று சொல்லப்படுவது வெளிப்பாய்ச்சல் அதாவது சேமிப்பு எஸ் என்பது சேமிப்பு டி என்பது வரி எம் என்று போடப்பட்டிருப்பது இறக்குமதி அது வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சல் என்று சொல்லப்படுவது ஜே என்று காட்டப்பட்டிருக்கிறது அதிலே ஐ என்பது முதலீடு ஜி என்பது அரச செலவீடு எக்ஸ் என்பது ஏற்றுமதி ஆகவே இங்கே வெளிப்பாய்ச்சல்களின் கூட்டுத்தொகை உட்பாய்ச்சல்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கின்ற போது இந்த பொருளாதாரம் சமநிலை அடைகின்றது என்பதை இந்த வட்டப்பாய்ச்சல் வெளிப்படுத்துகின்றது இப்போ இந்த அடிப்படையிலே இந்த தேசிய வருமான வட்டப்பாய்ச்சலின் ஊடாக இந்த விடயங்களை நாங்கள் விளக்கிக் கொள்ள முடியும் அடுத்ததாக பாருங்கள் இந்த தேசிய கணக்கீட்டுக்குரிய வழிமுறைகளை நாங்கள் உற்பத்தி அணுகுமுறையின்படியும் வருமான அணுகுமுறையின் அடிப்படையிலும் செலவு அணுகுமுறையின் அடிப்படையிலும் மேற்கொள்ள முடியும் அதிலே இங்கே உற்பத்தி அணுகுமுறையின்படி இந்த தேசிய கணக்கீட்டை தயாரிப்பதற்குரிய ஆயத்தத்தை வெளிக்காட்டுவார் என்ற இந்த தேர்ச்சி மட்டம் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் ஆகவே இந்த தேசிய கணக்கீட்டை உற்பத்தி அணுகுமுறையிலே மேற்கொள்ளலாம் வருமான அணுகுமுறையிலே மேற்கொள்ளலாம் செலவு அணுகுமுறையிலே மேற்கொள்ளலாம் இதில் இந்த உற்பத்தி அணுகுமுறை என்றால் என்ன அந்த உற்பத்தி அணுகுமுறையிலே கணக்கீட்டை மேற்கொள்ளுகின்ற போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் பொருளாதார பிரதேச எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறுதி பண்டங்கள் சேவைகளின் பெறுமதியாகும் ஆகவே இந்த உற்பத்தி அணுகு முறையிலே உள்நாட்டு உற்பத்தி என்பது முதலிலே என்ன என்று பார்க்கின்றோம் அப்போ உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் பொருளாதார பிரதேச எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறுதி பண்டங்கள் பெறுமதியாகும் பெருமதியாகும் இந்த உற்பத்தி பெறுமதியை கணிப்பிடுகின்ற போது பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதாவது ஒரு தடவை உற்பத்தியிலே சேர்க்கப்பட்ட விடயங்கள் மீண்டும் ஒரு தடவையோ அதற்கு மேற்பட்ட பல தடவைகளோ அதிலே சேர்க்கப்படுமாக இருந்தால் அது ஒரு பல் கணிப்பீட்டு பிரச்சனை அல்லது இரட்டை எண்ணல் பிரச்சனை என்று ஒரு தவறை ஏற்படுத்திவிடும் ஆகவே இந்த உற்பத்தி அணுகுமுறையிலே தேசிய கணக்கீட்டை மேற்கொள்ளும் போது இந்த பல் கணிப்பீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்காக இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றது ஒன்று இறுதி உற்பத்தி முறை அடுத்ததாக கூட்டப்பட்ட பெருமதி முறை அவை தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அப்போ இறுதி உற்பத்தி முறையில் கணிப்பீடு செய்தால் அல்லது கூட்டப்பட்ட பெருமதி முறையிலே கணிப்பீடு செய்தால் இந்த பல்கணிப்பீட்டு பிரச்சனை அல்லது இரட்டை எண்ணல் என்ற பிரச்சனையை நீக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த இறுதி உற்பத்தி பெருமதி என்றால் என்ன இறுதி உற்பத்தி முறை என்றால் என்ன என்பதை முதலிலே பார்ப்போம் உற்பத்தி செயல்பாட்டின் இறுதி கட்டத்தை கடந்து மேலும் உற்பத்தி செயல்பாட்டுக்கு உட்படாத நுகர்வுக்காகவோ முதலீட்டுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய பண்டங்களை மட்டும் தேசிய கணக்கீட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துதல் இறுதி உற்பத்தி முறை எனப்படும் அதாவது நேரடியாக நுகர்வுக்கோ முதலீட்டுக்கோ பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய பெறுமதியை மட்டும்தான் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி எடுத்துக்கொண்டால் இந்த பல் கணிப்பீட்டு பிரச்சனையை தவிர்க்க முடியும் அதற்காகத்தான் இந்த இறுதி உற்பத்தி பெறுமதி எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்பதை பற்றி நாங்கள் முதல்ல பார்ப்போம் அடுத்ததாக இந்த கூட்டிய பெருமதி என்றால் என்ன என்பதையும் சொல்லிவிட்டு இந்த ரெண்டையும் ஒன்றாக தொடர்புபடுத்தி பார்ப்போம் இப்போ பொருட்கள் சேவைகளின் மொத்த உற்பத்தி பெருமதியிலிருந்து இடநிலை மூலப்பொருட்களின் பெருமதியை கழிக்கும் கூட்டிய பெருமதி வரும் இந்த கூட்டிய பெருமதியினுடைய கூட்டுத்தொகையும் இறுதி உற்பத்தி பெருமதியும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் ஆகவே இறுதி உற்பத்தி பெருமதியின் அடிப்படையிலே தேசிய கணக்கீட்டை மேற்கொள்ள வேண்டும் அல்லது கூட்டிய பருமதியின் அடிப்படையிலே தேசிய கணக்கீட்டை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு மேற்கொள்வதன் மூலமாக இந்த இரட்டை எண்ணல் அல்லது பல்கணிப்பீடு என்ற பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் இங்கே மரம் பலகை மேசை மொத்தம் என்று போட்டுருக்கோம் உற்பத்தி பெருமதி மரம் இரண்டாயிரம் ரூபா பெறுமதியான மரம் அது பலகையாக்கப்பட்ட பின்னர் அதனுடைய பெருமதி மூவாயிரத்தி ஐநூறு மேசையாக்கப்பட்ட பின்னர் அதனுடைய பெருமதி ஆறாயிரம் ரூபாய் எல்லாவற்றையும் கூட்டிவிட்டு அதனுடைய பெருமதி பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று ஒரு தகவல் தரப்பட்டிருக்கிறது இதிலே எல்லாவற்றையும் கூட்டி பதினோராயிரத்தி ஐநூறு என்று நாங்கள் கணிப்பீடு செய்தால் அது பிழையான ஒரு கணிப்பீடாக இருக்கும் ஏனென்றால் இங்கே மரத்தை பலகையாக மாற்றி இருக்கின்றோம் பலகையை மேசையாக மாற்றியிருக்கின்றோம் ஆக தான் இறுதியாக நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருள் ஆகவே இறுதி உற்பத்தி பெறுமதி என்பது இங்கே மேசையினுடைய பெறுமதியாக மட்டும்தான் இருக்கிறது ஆகவே இந்த மேசையினுடைய பெருமதியை மட்டும்தான் கணக்கீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும் இவ்வாறு தகவல்கள் தரப்படுகின்ற போது மேசையின் பெருமதியை மட்டும்தான் கணிப்பீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டும் மரத்தினுடைய பலகையினுடைய பெறுமதி என்பது இடநிலை முதலீட்டுப் பொருட்கள் அவற்றை அந்த இடநிலை மூலப்பொருட்கள் அவற்றின் பெருமதியையும் சேர்த்துவிட்டால் இது பிழையான ஒரு கணிப்பீடாக அமைந்துவிடும் ஆகவே இங்கே இறுதி உற்பத்தி பெறுமதி என்பது இந்த மேசையினுடைய ஆறாயிரம் ரூபா பெருமதி தான் இறுதி உற்பத்தி பெறுமதி இப்பொழுது கூட்டப்பட்ட பெறுமதிக்கு வருவோம் கூட்டப்பட்ட பெறுமதி எப்படி பார்ப்பதென்றால் இங்கே உற்பத்தி பெருமதியிலிருந்து இடநிலை மூலப்பொருட்களின் பெறுமதியை கழிக்க வேண்டும் இங்கே பாருங்கள் இங்கே மரம் இடநிலை மூலப்பொருட்கள் தர இல்லை ஆகவே அந்த கூட்டிய பருமதி இரண்டாயிரம் என்று போட்டிருக்கின்றோம் அடுத்தது பலகை மூவாயிரத்தி ஐநூறு அதிலே மரத்தினுடைய பெறுமதி இடைநிலைப் பொருள் இரண்டாயிரம் கழித்திருக்கிறோம் ஆகவே கூட்டிய பருமதி ஆயிரத்தி ஐநூறு மேசையினுடைய பெறுமதி ஆறாயிரம் அதிலிருந்து இங்கே பலகை இடைநிலைப் பொருட்கள் பெறுமதி மூவாயிரத்தி ஐநூறை கழித்திருக்கிறோம் ஆகவே கூட்டிய பருமதி இரண்டாயிரத்தி ஐநூறு இப்பொழுது பாருங்கள் இங்கே கூட்டிய பெருமதியினுடைய கூட்டுத்தொகை ஆறாயிரமாக இருக்குது இந்த ஆறாயிரம் இங்கே இறுதி உற்பத்தி மேசையினுடைய பெருமதிக்கு சமனாக இருக்கிறது இதை இன்னொரு வழியில் செய்வதாக இருந்தால் உற்பத்தியின் பெருமதியின் மொத்த உற்பத்தி பெருமதியிலிருந்து மொத்தமான இடநிலை பொருட்களுடைய பெருமதி பதினோராயிரத்தி ஐநூறுலிருந்து இந்த ஐயாயிரத்தி ஐநூறை கழித்து அப்படி பார்க்க முடியும் அப்படி பார்த்தாலும் இது ஆறாயிரம் ஆகவே இங்கே இலங்கையை பொறுத்தவரையிலே இந்த பொருத்தமான முறை வந்து கூட்டப்பட்ட பெருமதியாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் இடைநிலை இந்த இறுதி பொருட்கள் இன் பெறுமதியை மட்டும் அடிப்படையாக வைத்து தேசிய கணக்கீட்டை மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்வதிலே சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்ன பிரச்சனை என்றால் எது இறுதி உற்பத்தி என்பதை தீர்மானிப்பதிலே சில சிக்கல்கள் இருக்கின்றன சில வேளைகளிலே இந்த இடநிலை பொருட்கள் நேரடியாக நுகரக்கூடிய பொருட்களாகவும் மாறுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதனால் இந்த கூட்டிய பெருமதியின் அடிப்படையில்தான் இலங்கையிலே இந்த உற்பத்தி வழி கணிப்பீடு மேற்கொள்ளப்படுகிறது ஆகவே உற்பத்தியில் கூட்டப்பட்ட பெருமதியை உற்பத்தி அடிப்படையிலும் வருமான அடிப்படையிலும் அதை நாங்கள் கணிப்பிட முடியும் இங்கே உற்பத்தியின் அடிப்படையில் அந்த விஷயத்தை நாங்கள் பார்த்தால் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த புள்ளி விவரங்களை பற்றி பார்த்தால் இங்கே பாருங்கள் உற்பத்தியினுடைய பெருமதி சந்தைக்கு செல்ல முன் அது பதினோராயிரத்தி ஐநூறாக இருந்தது அதிலே இந்த இடநிலை மூலப்பொருட்கள் சேவைக்கான செலவுகள் அந்த செலவுகள் இங்கே ஐயாயிரத்தி ஐநூறு இது ரெண்டினுடைய கூட்டுத்தொகை ஐயாயிரத்தி ஐநூறு ஆகவே இது ரெண்டையும் கழித்து விட்டால் வருவதான் மொத்த கூட்டப்பட்ட பெருமதி ஆறாயிரம் இந்த கூட்டப்பட்ட பெருமதி வருமான அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற போது வாடகை சம்பளம் வட்டி லாபம் அவற்றினுடைய கூட்டுத் தொகையோடு இந்த காரணி கொடுப்பனவுக்கான காரணி அல்லா கொடுப்பனவுகள் அல்லா பெருமனை வருமான தேய்வு அதையும் சேர்த்து விட்டால் வருகின்ற தொகை இங்கே பாருங்கள் அது ஆறாயிரமாக இங்கே காட்டப்பட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் இந்த உற்பத்தியிலே கூட்டப்பட்ட பெருமதியின் முறையில் வருமான அடிப்படையிலையும் உற்பத்தி அடிப்படையிலையும் நாங்கள் கணிப்பீடு செய்கின்ற போது அது சமனாக காணப்படும் ஆகவே அன்புள்ள மாணவர்களே இதுவரைக்கும் நாங்கள் இந்த தேசிய கணக்கீட்டிலே பேரின பொருளாதாரத்திலே தேசிய கணக்கீடு அதிலே பேரின பொருளாதார நோக்கங்கள் என்றால் என்ன பேரின பொருளாதார மாறிகள் என்றால் என்ன பேரின பொருளாதார கொள்கைகள் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம் பிறன பொருளாதாரத்திலே உள்ள தேசிய தேசியவரமான வட்டப்பாய்ச்சல் தொடர்பான விடயங்களை பார்த்தோம் அங்கே எளிய மாதிரி மூடிய மாதிரி திறந்த மாதிரி என்ற அடிப்படையில பார்த்தோம் கடைசியாக உற்பத்தி அணுகுமுறையின்படி இந்த தேசிய கணக்கீட்டை மேற்கொள்ளுகின்ற போது பல்கணிப்பீட்டு பிரச்சனை ஏற்படும் அந்த பல்கணிப்பீட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளாக விருதி உற்பத்தி பெருமதி கூட்டிய பெருமதி என்ற இரண்டு பெருமதிகளின் அடிப்படையிலே கணிப்பீடு செய்தால் அந்த தவறை நீக்கலாம் என்று பார்த்தோம் அதிலும் இறுதி உற்பத்தி பெருமதியை விட கூட்டிய பெருமதி முறைதான் மிக சிறப்பான பெருமதியாக காணப்படுகிறது அந்த கூட்டிய பெருமதியின் அடிப்படையிலே கணிப்பீட்டை மேற்கொள்ளுகின்ற போது அது சரியான கணிப்பீடாக இருக்கும் என்பதை பற்றி பார்த்திருக்கின்றோம் ஆகவே மாணவர்களே அன்புள்ள மாணவர்களே மீண்டும் நாங்கள் அடுத்த வகுப்பிலே இந்த தேசிய கணக்கீட்டினுடைய மிகுதி பகுதிகளை பார்க்க இருக்கின்றோம் அதுவரை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய யூடியூப்பின் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும் அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் いいね。